உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். சென்னை மாநகரத்தில் தி நகர் பகுதியில் சென்னை சில்க்ஸ் துணிக்கடை மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு பல மணி நேரமாக எரிந்து கொண்டிருக்கிறது. தீயணைப்பு துறையினர் பல்வேறு முயற்சிகள் செய்தும் இந்த தீயை அணைக்க முடியவில்லை, தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. இதை சுற்றியுள்ள பல்வேறு கடைகளுக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அதோடு இல்லாமல் இந்த சென்னை சில்க்ஸ் பில்டிங் தீ விபத்தில் விரிசல் அடைந்து விட்டது. பல சுவர்கள் விரிசலில் தத்தளித்து கொண்டிருக்கின்றன. இது இடிந்து விழும் அபாய நிலையில் இருப்பதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான விபத்து தீ விபத்து சென்னையில் ஏற்பட்டதில்லை என்று சென்னை வாசிகள் கூறுகிறார்கள். இந்த தீ விபத்தின் பல்வேறு வீவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். விமானம் ஒன்றிலிருந்து எடுக்கப்பட்ட வீவ் கூட இப்போது உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. இதை அணைப்பதற்கு மிகப்பெரிய கிரேன்களை எல்லாம் வரவழைத்து தீயணைப்பு துறையினர் போராடி வருகின்றனர். தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது சென்னை சில்க்ஸ் பில்டிங். இந்த பகுதியில் போக்குவரத்து அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இந்த வளாகத்துக்குள் நகைக்கடையும் இருந்ததால் இந்த சேத மதிப்பீடு 2000 கோடி ரூபாயை தொடும் என்கிறார்கள். அங்கே வியாபாரம் செய்து வரும் பல வியாபாரிகள் இதை எவ்வாறு அணைப்பது என்று போராடி வருகிறார்கள் தீயணைப்பு துறையினர். அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள். இப்படிப்பட்ட பெரும் விபத்து ஏற்கனவே துணிக்கடைகளில் சில பெரிய கடைகளில் ஏற்கனவே பல முறை நடந்துள்ளது. இதில் 2-3 நபர்கள் எரிந்து இறந்தும் போயிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இப்போது சென்னை சில்க்ஸில் இந்த பெரும் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. தீ நகர் ஆகிவிட்டது. அந்த காட்சியை இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த தீ விபத்தில் இந்த கட்டிடம் இடியும் நிலையில் இருப்பதால் பெருத்த அபாயம் இருப்பதாக தமிழக அரசும் தீயணைப்பு துறையினரும் தெரிவித்து உள்ளார்கள். இது விரைவில் அணைக்கப்பட வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். அணைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்யப்பட்டு வருகிறது.